हाय स्टूडेंट्स लास्ट सेशन पाता एमिशन स्पेक्ट्रा पी पाता इट इस अब्सॉर्प्शन स्पेक्ट्रा अब पाती वाइट लाइट अंत वाइट लाइट ये अब्सॉर्प्शन मटेरियल अब्सॉर्प्शन मटेरियल अदर स्पेक्ट्रामीटर वे नम्बर एक्सामिन पड़ा नम कट्रेना अब्सॉर्प्शन स्पेक्ट्रा अब पांग when light is allowed to pass through a medium or an absorbent substance or mediumலயோ இல்ல absorbing substanceலயோ அத பாஸ் பண்ணிட்டு then the spectrum is obtained is known as absorption spectrum then என்ன செய்றீங்க mediumலயோ இல்ல absorbent substanceலயோ உள்ளார அனுப்பிட்டு அதுக்கு அப்புறமா spectrometer வச்சு நம்ம light examine பண்ணுவோம் ஓகேவா அது வந்து என்ன இருக்கு அப்படினு சொல்லி பாப்போம் अब स्पेक्ट्रम नमें अंत स्पेक्ट्रेर अब्सॉर्प्शन स्पेक्ट्रम अब इतना इट इस क्लासिफाइड इन टू थ्री टाइप्स ऐसी अदपा इूपा उन्होंने कंटिन्यूअस अब्सॉर्प्शन स्पेक्ट्रा इन लाइन अब्सॉर्प्शन स्पेक्ट्रा अत बैंड अब्सॉर्प्शन स्पेक्ट्रा अब कंटिन्यूअसा उ कलर इन कलर एं विधान பிரிச்சு பார்க்க முடியாத தன்மையா இருக்கும். இங்க என்ன செய்றீங்க? அதே தான் என்னன்னு கேட்டா வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அப்சர்வ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒயிட் லைட் இருக்கு. ஒயிட் லைட் சோர்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களா. அந்த சோர்ஸ்ல நான் என்ன செய்றேன்? கிரீன் கலர் கிளாஸையோ இல்ல ப்ளூ கலர் கிளாஸையோ நான் வச்சிரறேன். வச்சிட்டு திரும்ப ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல இன்னொரு பக்கம் வச்சு பாக்கும்போது இங்க இருந்து வர லைட் ஒயிட் லைட்டா இருந்தாலும் இத தாண்டி வர லைட் எல்லாமே இங்க கிரீன் கலர் கிளாஸ் வச்சா எக்ஸெப்ட் கிரீன் ஆல் கலர்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை தி கிளாஸ். இங்கிருக்கிற எல்லா கலர்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு க்ரீன் மட்டும் தான் வெளில ஓடும். ப்ளூ கலர் கிளாஸ் வச்சா என்ன கிடைக்கும்? ப்ளூ தவிர மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கும்? இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரும்போது ப்ளூ கலர் மட்டும் தான் வெளில ஓடும். நம்ம அங்கே இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? ஸ்பெக்ட்ராமீட்டர் வச்சு எக்ஸாமின் பண்ணால் அங்கே ஒரு ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். அந்த ஸ்பெக்ட்ரத்துக்கு பேர் தான் என்னது? கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வென் த லைட் இஸ் பாஸ்டு த்ரூ எ மீடியம் இட் இஸ் டிஸ்பிரஸ்டு பை த ப்ரிசம் we get continuous absorption spectrum. என்ன செய்றாங்க? when the light is passed through medium it is dispersed by the prism. prismனால disperse ஆகுது. we get continuous absorption spectrum. இது எப்படின்னு பாருங்க. when we pass white light through a blue glass. blue glass எடுத்து வச்சிட்டு அது வழியா பாஸ் பண்றீங்க. glass plateனு வெச்சுக்கோங்க. blue glass plate வச்சிட்டு it absorb everything except blue. this is the example of continuous absorption spectrum அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? கண்டினியூஸ்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு ப்ளூ கலர் இல்ல கிரீன் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணா கிடைக்கிற ஸ்பெக்ட்ரத்துக்கு பேரு கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படினு சொல்றாங்க. இங்க என்ன சார் பண்றீங்கன்னா அதே மாதிரி ஒரு அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் வச்சிரோம். வச்சிட்டு அந்த லைட்டை கொண்டு போய் பிரிசத்துல பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது பார்த்தா என்ன ஆகுது? வெளியில் நமக்கு ஏற்கனவே கிடைச்ச மாதிரியே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். ஆனால் அங்கே கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து வயலட், இண்டிகோ, க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த பொருளை வச்ச உடனே அதே மாதிரி கலர்ஸ் இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா டார்க் லைன்ஸ் கிடைக்கும். அந்த கலர்ஸ் மட்டும் அப்சர்வ் ஆகிட்டு மீதி இருக்கிற இடம் எல்லாம் டார்க்கு கிடைக்கும். அப்போ டார்க் லைன்ஸ் நிறைய கிடைக்கும். பாருங்கள், இஃப் த லைட் ஃப்ரம் த கார்பன் ஆர்க் இஸ் மேட் டு பாஸ் த்ரூ சோடியம் வேப்பர். கார்பன் ஆர்க்னா என்னது? வெல்டு வைக்கிறாங்க இல்லையா, அப்போ வருது பாருங்க. அந்த லைட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே பண்ணுறோம்? எங்கே அனுப்புகிறோம்? சோடியம் வேப்பர் வழியாக ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறோம். கார்பன் ஆர்க்கை சோடியம் வேப்பர் வழியாக பாஸ் பண்ணுறோம். ஏ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கார்பன் ஆர்க் வித் டூ டார்க் லைன்ஸு இந்த எல்லோ ரீஜியன். எல்லோ ரீஜியனில் எல்லோ ஒன், எல்லோ டூ அப்படின்னு ரெண்டு டார்க் லைன்ஸ் கிடைக்கும். அப்போ இது அந்த இடத்துல டார்க் ரீஜியன், எல்லோ ரீஜியன் ஆஃப் சோடியம் வேப்பர் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் புரிய நினைக்கிறேன், ஒரு அப்சார்ப்ஷன் மெட்டீரியலை கொண்டு போய் வச்சுட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது எதை எக்ஸாமின் பண்ணுறோம்? கார்பன் ஆர்க் லைட்டை சோடியம் வேப்பர் வழியாக உள்ளே அனுப்பிட்டு எக்ஸாமின் பண்ணும்போது எல்லோ ரீஜியனில் ரெண்டு டார்க் லைன்ஸ் கிடைக்குது. அது எதுனால சார் அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன சார் அப்படின்னா இந்த இடத்துல வென் த ஒயிட் லைட் இஸ் பாஸ்டு த்ரூ த அயோடின் வேப்பர் டார்க் பேண்ட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் பிரைட் பேக்ரவுண்டு இஸ் அப்டைன்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நல்லா பிரைட்டாக இருக்கும். வெளியில் கிடைக்கிற அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். டார்க் டார்க்கான ஒரு பேண்டாக கிடைக்கும். ஓகேவா? இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் சார் அப்படின்னா அயோடின் வேப்பர் இது சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா டைலூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட்டு எடுத்துகிட்டு அதில் என்ன செய்வாங்க, சில ஆசிடோ இல்லைன்னா வாட்டரோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன செய்கிறாங்கன்னா லைட்டை பாஸ் பண்ணி பார்க்குறாங்க. டைலூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட்டு
நெக்ஸ்ட்டு குளோரோஃபில். குளோரோஃபில்ங்கிறது என்னது, பிளான்ட்டில் இருக்கிற அந்த க்ரீன் பிக்மெண்ட், அதை கொண்டு வந்து நம்ம டெஸ்ட் டியூப்பில் வச்சுட்டு அதை எக்ஸாமின் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு செட்டைன் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்கு காம்பவுண்ட்ஸு. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, இயற்கையாக கிடைக்கிற கெமிக்கல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னாக்க நம்ம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிற, இல்லைன்னா கெமிக்கல் லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணுற இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம என்ன செய்கிறோம், அது வழியாக லைட்டை பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற எல்லாமே என்ன, பேண்ட் அப்சார்ப்ஷன் ஃபேக்டர் தான் கிடைக்கும். என்னென்ன பொருள்லாம், அயோடின் வேப்பர், டைலூட் சொல்யூஷன் ஆஃப் பிளட்டு, குளோரோஃபில், சர்டைன் சொல்யூஷன் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது வழியெல்லாம் பாஸ் பண்ணால் நமக்கு பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஓகேவா, இதோட ஒரு கொஸ்டின் முடிஞ்சுது. அதாவது டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க, வாட் இஸ் ஸ்பெக்ட்ரா, வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்தது அப்சார்ப்ஷன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எமிஷன் ஸ்பெக்ட்ரானா என்ன, அடுத்தது அதில் மூணு டைப் இருக்குது, அது மூணுத்தையும் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன டெஃபினேஷனு, அதுக்கு என்ன உதாரணம், எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா, ஃபஸ்ட்டு எமிஷனில் மூணு, அடுத்தது அப்சார்ப்ஷனில் மூணு, வாட் இஸ் அப்சார்ப்ஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது அதில் இருக்கிற மூணு டைப்பு, அதோட டெஃபினேஷன், அதோட எக்ஸாம்பிள் சொல்லணும். இதோட என்ன ஆகுதுன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரான்னு ஃபைவ் மார்க்கில் கேட்டால் முடியுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ், ஒய் வேர் வி யூஸ் ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வி எக்ஸாமின் சோலார் ஸ்பெக்ட்ரம். சோலார்னால் என்ன, இப்போ நம்ம இந்த இடத்துல நிறையா லைட்டை போட்டுட்டு லேபில் வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணோம், அதே எக்ஸ்பிரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வெளியில் கிரவுண்டில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், சன்னிலேருந்து வர்ற லைட்டை எக்ஸாமின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம தெளிவாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது, ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ராமீட்டர் வச்சு நம்ம வாட்ச் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா சம் டார்க் லைன்ஸ் நமக்கு தெரியுது. ஓகேவா, அப்போ அந்த லைன்ஸுக்கு பேர் தான் ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் த ஸ்பெக்ட்ரம் அப்டைன்டு ஃப்ரம் த சன் இஸ் எக்ஸாமின்டு, இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸ். தீஸ் டார்க் லைன்ஸு இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் நோன் அஸ் ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸ். அப்போ இதோட யூஸ் என்ன சார், இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூஸ் என்னென்னா ஐடென்டிஃபை மெட்டீரியல்ஸ் ப்ரெசன்ட் இந்த சன்ஸ் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இந்த சன்ஸ் அட்மாஸ்பியர், சன்னோடைய அதை சுற்றி இருக்கிற அந்த வெளியில் அந்த அட்மாஸ்பியரில் எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரான்ஹூஃபர் லைன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது, நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.